அப்பா இயேசுவேமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா எதே நாமத்தினால் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வமே. அப்பா நம்முடைய பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு ஒரு சிறு குடும்பமாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. கர்த்தநீர் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தநீர் கூட்டி சேர்க்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தநீர் ஏதாவது ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய மாட்டீரா, ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரா, எங்களுக்கு வழி வாசல்களை திறக்க மாட்டீரா என்று சொல்லி அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தநீர் அதிசயங்களை அற்புதங்களை அப்பா உடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தநீர் செய்யும்படியா நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவேமே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இயேசுவேமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் வரையிலும் உண்மை ஆராதிக்கும்படியாய் அப்பா, எங்களை அப்பா உயிரோடு உண்மை ஆராதிக்கும்படியாய் இந்த நாள் வரையிலும் எங்களை கூட்டி வந்துருக்காக அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஜீவன் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த பலவீனமோ ஏற்படாதபடிக்கு எங்களை காத்து கொண்டதற்காக ஓமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தைகள்னால எங்களை போஷித்து வருகிறதற்காக ஓமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. எத்தனையோ தடைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அவைகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளும்படியாய் உங்களுக்கு பலன் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக ஓமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ராஜா. இனி வரப்போகிற நாட்கள்ல கூட அப்பா தேவநீர் எங்களை அப்படியாய் நடத்துவீர் என்று சொல்லி அப்பா அந்த விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்பா எங்களை கழுவுங்க அப்பா. இயேசுவே எங்களை சுத்திகரிங்க ராஜா. அப்பா எங்களுடைய கிருபையினால இயேசுவே அப்பா எங்களை மூடி மறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்க நல்ல நாவுகளை கொடுத்திருக்கிறீரே. இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சபை மக்களாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நம்ம எல்லாரும் துதிக்கலாமே இந்த நாள் ஆராதனைக்காக. இந்த நாள் ஆராதனையில எந்த தடையும் ஏற்படாதபடிக்கு எங்களை பய
பயன்படுத்தி வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை தேற்றி வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய ஆலோசனைக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்மை ஆராதிக்கும்படியாக அப்பா உடைய சமூகத்தினாக வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் பேசும்படியாய், கர்த்தர் நீர் நடத்தி சொல்லும்படியாய் அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மனுஷர்களாய் இருக்கிற நாங்கள் அல்ல ராஜா, தேவ நீர் செயல்படும்படியாய், நீர் வெளிப்படும்படியாய் அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய சுயம் இந்த இடத்துல வெளிப்படாதபடிக்கு அப்பா தேவ நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பேசுங்க அப்பா, நீர் பே அப்பா. அப்பா எங்களை வெறுமையாக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் அல்ல ராஜா. அப்பா எங்களால் ஒன்றும் ஆகாது அப்பா. எங்களுடைய பலனோடு இல்லை ராஜா, தேவ நீர் கொடுத்திருக்கிற பலத்தோடு நாங்கள் செயல்படுகிறவர்களாய் அப்பா எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ எங்களை பரிசுத்தமாக்கிங்க, எங்களை பரிசுத்தமாக்கிங்க அப்பா. ஓ எங்களை பரிசுத்தமாக்கிங்க ராஜா. ஆவியானவரே அப்பா எங்களை பரிசுத்தமாக்கிங்க அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தைக்காக அப்பா அப்பா உண்மை தரிசிக்க அப்பா இந்த நாளில் உண்மை காண அப்பா உண்மை நாங்கள் காண அப்பா இந்த நாளில் உண்மை நாங்கள் தரிசிக்க எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய ஆராதனை நாங்கள் கலந்து கொள்ள அப்பா உடைய அபிஷேகத்தை நாங்கள் பெறுவதற்கு அப்பா எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரசனத்தினால தேவ நீர் இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ எங்களை பரிசுத்தமாக்குங்க அப்பா. எங்களோட எண்ணங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்குங்க அப்பா. வீணான சிந்தையோடு இந்த உள்ளனங்க அமர்ந்திராதபடிக்கு அப்பா உம்முடைய உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாய் அப்பா எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க அப்பா. எங்களுடைய இருதயத்தில் நீர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாய் அப்பா நீர் பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய செவிகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய செவிகளை பரிசுத்தமாக்குங்க அப்பா. இந்த இடத்துல சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் கேட்கிறவர்களாய் அப்பா. எங்களுடைய செவிகளை நீர் பரிசுத்தமாக்கும்படியாய், எங்களுடைய செவிகளை நீர் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய செவிகளை நீர் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுடைய கரங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் பரிசுத்தமாக்குங்க. எங்களுடைய கால்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் பரிசுத்தமாக்குங்க அப்பா. அப்பா வேண்டாத காரியங்களது உள்ள நுழையாதபடிக்கு அப்பா இந்த இடத்துல தேவ நீர் பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை ஆராதிக்கிற பயபக்தியோடு, உம்மை ஆராதிக்கிற அந்த பயபக்தியோடு அப்பா உங்க கிட்ட நெருங்குகிறவர்களாய் அப்பா எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவேமே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. இயேசுவேமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசுவேமுக்கு நாங்கள் நன்றி சொல்ல ஆயிரம் நாவுகள் கூட போதாது ராஜா. அத்தனை நன்மைகள் எங்களோட வாழ்க்கையில செய்த தெய்வமே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசுவேமே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசுவே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே அப்பா சென்ற நாட்கள்ல நாங்கள் எதுனா பாவம் செய்திருப்போமானால் இந்த நாள் எங்களை மன்னிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக அப்பா இயேசுவேமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. இயேசுவே அப்பா இந்த இடத்துல உம்முடைய பிரச்சனத்தை நாங்கள் உணரணும் அப்பா. அப்பா நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இவட வாழ்க்கையில நீ அற்புதம் செய்வீர் என்று சொல்லி அப்பா உம்மை நம்பி ஓடோடி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடையோ அப்பா தேவ நீர் பேசும்படியாய் அப்பா தேவ நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கே நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஒருமனப்படுகிற இந்த வேலையில் அப்பா தேவ நீர் வாசம் பண்ணும்படியாய் அப்பா உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் அப்பா. இயேசுவேமே நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர்
செயல்படுங்க கர்த்தர். நீர் எங்க மத்தியில் எழுந்தருளுங்க ராஜா. மனுஷரோ முகத்தை பார்க்கலாம், ஆனால் எங்களோட தேவனாகி கர்த்தர் எங்களோட இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறபடினால தேவன் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தேவன் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே எத்தனையோ பாரங்கள் இருக்கலாம் அப்பா, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ கவலைகள் இருக்கலாம் அப்பா. அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிசாசனுடைய கட்டுகள் அமைந்திருக்கலாம் ராஜா. ஆனால் தேவன் அப்பா எங்களுடைய மனதை அறிந்தவரா இருக்கிறபடினால அப்பா அவனுடைய பிள்ளைகளோட மனதிற்கு ஏற்றார்படியான வார்த்தைகளை அப்பா தேவன் நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே அவனுடைய வார்த்தைகளை நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அவனுடைய வார்த்தைகள் சோர்ந்து போன நேரத்தில் அப்பா அது ஊக்கம் அளிக்க கூடியதா இருக்கிறபடினால அப்பா பலன் இல்லாத எங்களுக்கு அது பலன் அளிக்க கூடியதாக அப்பா அவனுடைய வார்த்தைகளை நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒன்றுக்கும் உதவாத எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுடைய வார்த்தைகள் அது பலன் அளிக்க கூடியதாய் உயிர் அளிக்க கூடியதாய் அப்பா அந்த வார்த்தைகளை நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா, வந்த வண்ணமாகவே அப்பா நாங்கள் வெறுமையாய் எங்களை அனுப்பிடாதீங்க அப்பா. இயேசுவே அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால அப்பா முடிவு பரிந்து எங்களை நடத்தி செல்லும்படியாய் அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த இது உள்ள எங்களோட பெருமையோ அப்பா எங்களோட காரியங்களோ இந்த இடத்துல வெளிப்படாதபடி நாங்கள் சிறுகவோ ஆவியானவர் நீர் பெருகவுமா இந்த இடத்துல காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஓமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த நாளில் கூட அப்பா எங்களோடு நீர் என்ன பேசி சித்தமாக இருக்கிறீரோ அது நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடைய பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரோடைய தேவன் நீர் பேசுங்க அப்பா, ஒவ்வொருத்தரோடைய தேவன் நீர் இடைப்படுங்க ராஜா. அப்பா உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எதே நாமத்தினால் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லிருக்கிற தெய்வமே அப்பா. உம்முடைய நாமத்தினால கேட்கிற அப்பா ஒவ்வொருத்தரும் உம்முடைய நாமத்தினால கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா பெற்றுக் கொள்ளும்படியாய் ராஜா. இந்த நாள்ல தேவன் நீர் அற்புதம் செய்யும்படியாய் அப்பா, மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாய் அப்பா உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள், இந்த நாளான ஆராதனை, இந்த நாளான செய்தி அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய் அப்பா. கர்த்தர் நீர் எழுப்புதலா எழும்பும்படியாய் அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் அப்பா. நாங்கள் அல்ல அப்பா, தேவன் நீர் பேசுங்க. இந்த ஆராதனை கூட உம்முடைய கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. அப்பா வாகன தடையோ, மின்சார தடையோ, இயற்கையின் தடையோ அப்பா, மனிதர்கள் சூழ்ச்சியோ, எங்களோட ஞானமோ, எங்களுடைய பலனோ இந்த இடத்துல வெளிப்படாத படிக்கே தேவன் நீர் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நீர் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தனியுடைய பிள்ளைகளை கூட்டி சேருங்க ராஜா அப்பா. கர்த்தனீர் கூட்டி சேருங்க அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிற எங்களோட பலன் அல்ல ராஜா. இந்த இடத்துல எங்களோட பெருமையும் எங்களோட பலனும் இந்த இடத்துல வெளிப்பட வேண்டாம் ராஜா. தேவன் நீர் மாத்திரம் மகிமை அடையக்கூடிய ஆராதனையாய் அப்பா எங்களுடைய ஆராதனைகள் மாற அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல ராஜா. தேவன் நீர் செயல்படுங்க, நீர் வழி நடத்துங்க அப்பா. தொடக்க முதல் முடிவு வரையிலும் உம்முடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலமாக. எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் அனைவரின் வாயின் வார்த்தைகளும் இருதயங்களின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்புடன் கூட வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற காரியம் இரண்டு காரியங்கள் தான். தேவனுடைய சத்தத்தை கேட்பதும் சத்தத்தின்படி அவருடைய சித்தத்தை செய்வதும் நமக்கு மிகப்பெரிய சவால்களாய் காணப்படுகிறது. இதில் ஆண்டவருடைய சத்தம் எது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம், அநேக அறிவுரைகளை நாம் கேட்கிறோம். இதில் எது ஆண்டவர் என்னோடு கூட பேச விரும்புகிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பல வேலைகளிலே குழம்பி போகிறோம், கலங்கி போகிறோம்.
எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி? ஆண்டவர் எப்படி பேசுவார்? அவருடைய சத்தத்தை யார் யாருக்கெல்லாம் விளங்க பண்ணுவார்? அவருடைய சத்தமானது நம்முடைய வாழ்வில் என்னென்ன காரியங்களை செயல்படுத்தும் என்பதை குறித்து நாம் இந்த வேலையில் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவருடைய சத்தம் எப்படியாக இருக்கும்? தேவனுடைய சத்தம் எப்படி நமக்கு காணப்படும்? அவருடைய சத்தம் எப்படி நம்முடைய வாழ்விலே காணப்படும் என்று நாம் ஆராய்ந்து அறியப் போகிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் பல வேலைகளில் நாம் சோதனையோடு கூட நாம் இருக்கும் பொழுது, நாம் குழம்பி போயிருக்கும் பொழுது நமக்கு ஆலோசனைகள் அநேகர் தருவார்கள். இதை நீ இப்படி செய்யலாம், அதை செய்யலாம் என்றெல்லாம் நமக்கு சொல்லுவார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இதெல்லாம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இந்த ஞானம் எல்லாம் அது மிகவும் இந்த உலகத்துக்கு ஏற்றதாய் மட்டுமே தான் இருக்கிறதாம். அவைகள் எல்லாம் என்ன ஆகாது, அது பரலோகத்திலிருந்து கொடுக்கிற தேவனுடைய ஞானம் அல்ல. இந்த உலகத்திலே புசியாதே, குடியாதே, இதை தொடாதே, அதை செய்யாதே என்றெல்லாம் மனுஷர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய ஞானமாய்தான் இருக்கிறதே தவிர பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற ஞானம் அல்ல. தேவன் கொடுக்கிற ஞானம் என்பது அப்படியானால் அது வேறு விதமாக இருக்கிறது. தேவனுடைய சத்தம் வேறு விதமாக இருக்கிறது. தேவனுடைய வழிநடத்துதல் வேறு விதமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்குரிய ஞானம், உலகத்துக்குரிய சத்தம், உலகத்துக்குரிய வழிநடத்துதல் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நான் எப்படி இவைகளை நான் பிரித்து பகுத்து அறிந்து கொள்வது என்று நாம் ஆராயும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய சத்தம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். நம்மை அது தெல்ல தெளிவாய் வழிநடத்துகிறதாய் காணப்படும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்டால் போதும், அதுக்கப்புறம் அவருடைய சத்தத்தை நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். அவருடைய சத்தத்தை எப்படி நாம் கேட்கிறது, அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்று நாம் தியானிக்கும் பொழுது 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், 6 வசனத்தில் ஆண்டவர், இந்த சாமுவேல் கூட ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆனால் அது எப்படிப்பட்ட காலமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பாருங்க, அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாய் இருந்தது என்று பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய வசனம் கேட்கிறதற்கு ஒரு அபூர்வமான காலமாய் இருந்ததாம். அவரை பிரத்யட்சமாக யாருமே பார்க்கவில்லையாம். பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்த ஒரு காலமாய் இருந்தது. அந்த காலத்துல ஆண்டவர் பேசுறார். எப்படி பேசுறாரு பாருங்க, மெல்லிய சத்தத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவர் மிக மெல்லிய சத்தத்தோடு கூட, ஒரு பிரியமாய், எனக்கு பிரியமான ஒரு நண்பனை, ஒரு தோழியை நாம் அழைப்பது போல, நம்முடைய பிள்ளைகளிலே பிரியமானவர்களை, நம்முடைய சகோதரர்களிலே சகோதரிகளிலே நமக்கு பிரியமானவர்களை நாம் அழைப்பது போல ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு கூட சாமுவேலை கூப்பிடுகிறாராம். சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். உடனே சாமுவேல் என்ன நினைச்சிட்டாரு, யாரோ அருகாமையில் இருக்கக்கூடிய ஏலியாக தான் இருக்கும் நம்மளை கூப்பிட்டது அப்படின்னு சாமுவேல் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மிக மெல்லிய சத்தத்தோடு கூட பேசினாராம். சில வேளைகளிலே நாம் ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று அறியாதிருப்போம். ஆண்டவர் வந்து ஏதோ நமக்கு அப்படியே தரிசனமாகி நமக்கு இந்த காரியத்தை இப்படி செய், அப்படி செய், இடதுபுறம் போ, வலதுபுறம் போகாதேன்னு சொல்லி ஆண்டவர் வழிநடத்துவார்னு நினைச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. சில சமயங்களில் நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது, ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மிக மெல்லிய சத்தத்தோடு கூட தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு கேட்கும். ஹல்லேலூயா. தேவன் மிக மெல்லிய சத்தத்தோடு கூட உங்களோடு கூட பேசுவார். அமர்ந்து காத்திருந்து பொறுமையாய் அந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுதுதான் அது தேவனுடைய சத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என கருமையானவர்களே, தேவனுடைய சத்தம் மெல்லிய சத்தமாய் வெளிப்படும். சில சமயங்களிலே தேவனுடைய சத்தம் எப்படி வெளிப்படுகிறது என்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். உபாகமம் 1:36 வாசிக்கும் பொழுது இங்கு வேறு விதமாய் தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. எப்புனையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதிந்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். பாருங்க, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் கடும் கோபமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து அவருடைய சத்தம் வந்தது என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். 34வது வசனத்திலே கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு தேவன் வானத்திலிருந்து பேசுகிறாராம். அடுத்தபடியாக சங்கீதம் 29வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது,
என்கிறது கர்த்தருடைய வசனம், வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் என்கிறது எப்படிப்பட்டது தெரியுங்களா? அது மிகுந்த வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதாய் இருக்கிறதாம். அது லீபனோன் கேதுரு மரங்களை முறிக்கத்தக்கதான வல்லமையுடைய சத்தமாய் இருக்கிறதாம். கர்த்தருடைய சத்தமானது மகத்துவம் உள்ள சத்தமாய் இருக்கிறதாம். மிக திட்டமும் தெளிவுமாய் உங்களிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதாய் இருக்கும். நீங்க மிகவும் குழம்பி போன ஒரு நீரோடைய போல இருப்பீங்க. அந்த நேரத்தில் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை உங்களுக்கு, ஒரு வழியை உங்களுக்கு உங்களுடைய மனசுல கொடுக்கிறதா இருக்கும். அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாக சொல்லுகிறதாய், வேதத்தின் மூலமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதாய் காணப்படும். அது மிகுந்த மெல்லிய சத்தமாயிருக்கும். அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் பொறுமையோடு அமர்ந்து காத்திருக்கும் பொழுதுதானே ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். இந்த இடத்துல சாமுவேலே என்று தேவன் அருகாமையிலிருந்து ஏலி கூப்பிடுவது போல ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அது லீபனோன் கேதுரு மரங்களை முறிக்கத்தக்கதான வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் மிக மெல்லிய சத்தத்தோடு கூட பேசலாம். அல்லது வானத்திலிருந்து வருகிற அந்த சத்தம் போல மிக திட்டமும் தெளிவுமான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு சத்தமாக காணப்படலாம். அந்த சத்தம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? சங்கீதம் 19:4 இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய சத்தம் அது பூமி எங்கும் காணப்படுமா? வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பூமியின் பூச்சக்கரத்து வரைக்கும், கடைசி வரைக்கும் செல்லக்கூடிய வசனம், வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தங்கள். நாம் அதை அறியாதிருக்கிறோம். ஆண்டவர் எனக்காக பேசினார்னா உங்களுக்காக ஆண்டவர், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவன் பேச வேண்டும் என்று தீர்மானித்திருப்பாரானால் அவர் பூமியின் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எனக்காக யார் பேசுவார்? என் பிள்ளைக்காக, எங்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறது யாருமே இல்லையே. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு நீங்க கலங்கி போயிருக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக பேசணும்னு நினைச்சாருன்னா கர்த்தருடைய சத்தம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லக்கூடியது. கர்த்தருடைய சத்தம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ளது, வல்லமை உள்ளது. அது கேதுரு லீபனோன் மரங்களை முறிக்கக்கூடிய வல்லமை உடையது. ஆண்டவர் பேசணும்னு உனக்காக முடிவு பண்ணிட்டாருன்னா அவருடைய சத்தம் உனக்காக, அவருடைய பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் அது பாயும், பூமியின் கடைசி வரைக்கும் அது பாயும். அதை மறந்துடாதீங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக பேச வேண்டுமா என்று முடிவெடுத்து விட்டார்னா, உங்களுக்காக பேசணும்னு தேவன் தீர்மானிச்சிட்டார்னா அவருடைய சத்தம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் கேட்கும். நீ மறந்துடாத. எபிரேயர் 12:26 வாசிச்சு பாருங்களேன், அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்னு அறிந்து கொள்ளலாமே. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிச்சு. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்கின்றது. அவருடைய வசனம், அவருடைய சத்தம் பாருங்க என்ன செய்தான், அது பூமியையே அசைய பண்ணுகிறதாம். அது மட்டுமல்ல, அது வானத்தையும் அசைய செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரெக்கமெண்டேஷன் பத்தாது, என் பிள்ளைக்காக அல்லது என் கணவனாருக்காக, என் மனைவிக்காக இன்னும் ஒரு பெரிய ஹையர் அத்தாரிட்டி, ஒரு எம்எல்ஏ இல்லைங்க, எம்பி வேணும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் இந்த வேலை கிடைக்கும், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் சீட்டு கிடைக்கும், என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்லாம் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உனக்காக, உன் பிள்ளைக்காக பேச வேண்டும் என்று தீர்மானித்திருப்பாரானால் ஆண்டவர் பேசினார்னா வானமும் பூமியும் அசையும். ஹல்லேலூயா. அதை நாம் மறந்து போயிடுறோம். அதை நாம் மறந்து போய் இந்த உலகத்தார் ஏதாவது நமக்கு ஒரு தயை காட்ட மாட்டாங்களா, இவங்க எனக்காக பேச மாட்டாங்களா, அவங்க ஏதாகிலும் எனக்காக செய்ய மாட்டார்களா என்று சொல்லி, யாராவது என்னையும் என் குடும்பத்தாரையும் வாழ வைப்பார்களா என்று சொல்லி நாம் அலைந்து ஓடி தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மனுஷர்கள் பின்பாக நீங்கள் தேடி ஓட வேண்டியதில்லை. ஆண்டவர் உனக்காக பேசணும், ஆண்டவர் உனக்காக அவருடைய சத்தத்தை கொடுக்கணும்னு நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து பாரு. அவர் சத்தம் கொடுப்பார்னா, உனக்காக அவர் பேசுவார்னா, அவர் பேசினா இந்த பூமியும் வானமும் அதிரும். ஹல்லேலூயா. இந்த பூமியும் வானமும் அதிருமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்லுகிறது, அவருடைய வசனம், வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அவருடைய சத்தம் எக்கால சத்தம் போல இருக்குமா? எக்கால சத்தம் போல, ஒரு பெரிய எக்கால சத்தத்தை போல அவருடைய சத்தம் காணப்படும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 15:15 சொல்லுகிறது, அது பெரிய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்குமா? விடாது காணப்படுகிற பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்கும். நாம நினைக்கிறோம் யாராவது ஒருவர் ஆதரிச்சாதான், பெரிய ஒரு பதவியில்
இருக்கக்கூடியவங்க எனக்காக ஏதாகிலும் பரிந்து பேசினால்தான் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமானவங்களே, ஆண்டவருடைய சத்தம் மிகவும் வல்லமையானது, அது மிகவும் மகத்துவம் உள்ளது, அது பெருவெள்ளத்து இறைச்சலை போல உனக்கான நன்மை உன்னுடைய கரங்களிலே கிடைக்கும் வரைக்கும், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பெருவெள்ளத்து இறைச்சலை போல அது தொடர்ந்து அந்த சத்தம் பேசிக்கொண்டே இருக்கும். ஹலேலூயா. அது பேசிக்கொண்டே இருக்கும், அது தூங்க விடாது. தானியேல சிங்கக்கெபிக்குள்ள போட்டு ராஜாவால் தூங்க முடியல, தூங்க விடல. ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிறையில் போட்டு விட்ட பிறகு அந்த ராஜாவாலெல்லாம் தூங்க முடியல, அந்த ரோம பேரரசர்களால் தூங்க முடியல. ஆண்டவர் நிச்சயமாக உனக்காக பேசணும்னு நினைச்சிட்டாருன்னா உனக்கு யாருமே ஆதரவு தர தேவையில்லை, உனக்காக பரிந்து பேச மனுஷ தேவையில்லை, ஆண்டவர் உனக்காக பேசுவார். ஆண்டவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல நீங்காது, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஓயாது அது பேசும். ஹலேலூயா. அது ஓயாது பேசும், அது எக்கால சத்தத்தை போல உனக்காக அது துணித்து கொண்டே இருக்கும். அதை மறந்து போயிடுறோம் நம்ம. இதை மறந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, மனுஷங்க பேசுவாங்களா, மனுஷங்க ஏதாவது செய்வாங்களா, நமக்கு ஏதாவது தயை பாராட்டுவாங்களான்னு சொல்லி மனுஷங்க பின்னாடியே நம்ம திரிந்து கொண்டு வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை அழிச்சு விடுறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்காகிலும் நாம் ஆண்டவர் எனக்காக பேசணும், கர்த்தருடைய சத்தம் எனக்காக துணிக்கணும், அந்த மகத்துவம் உள்ள வல்லமையுள்ள சத்தம் எனக்காக என் குடும்பத்தாருக்காக அது துணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து பாருங்களேன், அவருடைய சமூகத்தில் பொறுமையாக காத்திருந்து பாருங்களேன், கர்த்தர் நிச்சயம் உன் குடும்பத்துக்காக பேசுவார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக பேசுவார். கர்த்தருடைய சத்தம் மிக பெரியது, அதை நாம் மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தம் யார் யாருக்கெல்லாம் பேசும், யார் யாருக்கெல்லாம் அந்த சத்தம் உண்டாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 42 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து தெரிந்து கொள்ளலாமே. பாருங்க, அதை வீதியிலே கேட்க பண்ண மாட்டார். ஆண்டவர் பேசுவார் தான், அவருடைய சத்தத்தை ஆண்டவர் உயர்த்துவார் தான், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல ஒரு எக்கால சத்தம் போல தான் காணப்படும் தான். ஆனால் அந்த சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வீதியில் விட மாட்டார். அந்த சத்தத்தை யாருக்காகவும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அதை அற்பமாக அந்த சத்தத்தை வீதியிலே விட மாட்டார். அப்படியானால் கர்த்தருடைய சத்தம் யாருக்கு உண்டாயிருக்கும்? யாத்ராகமம் 13 அதிகாரம் 20 வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. அவர்கள் இருந்து பிரியாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதோமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாத்ராகமம் 19 அதிகாரம் 20 வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசே மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். எல்லாரும் எங்க இருந்தாங்க, மலையின் அடிவாரத்தில் இருந்தாங்க. ஆனா மோசே மட்டும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு அவன் மலை மேலே ஏறி போகிறான். சீனாய் மலையினுடைய கொடுமுடி மேல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு மோசே போகிறான். அப்படியானால் கர்த்தருடைய சத்தம் யாருக்கு கேட்கும்? அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தான் கேட்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவரை தேடி அவன் கொடுமுடியின் மேலே போகிறான், மலையின் மேலே போகிறான். ஜனங்கள் எல்லாரும் மலை அடிவாரத்தில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. மலையின் அடிவாரத்தில் இருந்தார்களாம். அதிலே 17 வசனத்துடைய பிற்பகத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்களாம். ஜனங்கள் எல்லாரும் அடிவாரத்தில் நிற்கிறாங்க, ஆனால் இந்த மோசே மட்டும் என்ன செய்கிறான், ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். ஆண்டவர் என்கிட்ட பேசணும், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவர் என்னென்ன கற்பனை கட்டளைகளை எங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் அதை அறிந்து நான் இந்த ஜனங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ரிஸ்க் எடுத்து என்ன செய்கிறான், மலையினுடைய கொடி முடி வரைக்கும் அவன் கடந்து போகிறவனாய் காணப்படுகிறான். அப்படியானால் ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தான் அவருடைய சத்தம் உண்டாயிருக்கும். ஆண்டவர்களுக்காக காத்திருக்கணும். ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா நீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு உடனே ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும், நான் இதை செய்யணுமா அதை செய்யணுமா, இல்லை நான் இப்படியா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அப்படி செய்யணுமா, நான் இந்த இந்த வீடு வாங்கணுமா அந்த வீடு வாங்கணுமா, இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா, எனக்கு இன்றைக்கே தெரிஞ்சாகணும் ஆண்டவரை. இன்றைக்கி ஒரு நாள்லேயே தெரியணும், ரெண்டு நாள்லேயே தெரியணும், இல்லை உடனடியாக நான் தீர்மானிச்சிடணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவசரப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அவசரப்படுறவங்களாகவும் ஆத்திரப்படுறவங்களாகவும் இருந்தோன்னா ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க முடியாது. என கருமையானவர்களே, தேவனுடைய சத்தம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும், அவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அவர் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும்
பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். மனுஷனுடைய ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீர் கவலை இல்லாத ஒரு வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தேவனுடைய கரங்களிலிருந்து நாமும் நம்முடைய சந்ததியாரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த மோசே அப்படித்தான் அவன் என்ன செஞ்சான், கொடுமுடி மலையினுடைய கொடுமுடி வரைக்கும் அவன் சென்று காத்திருக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தருக்கு காத்திருந்ததுனால தான் மோசேக்கு ஆண்டவர் கற்பனை கட்டளைகள் எல்லாம் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, காத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சத்தம் உண்டாயிருக்கும். அடுத்தபடியாக யாருக்கு உண்டாயிருக்கும்னு பார்க்கலாமே. சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. வாஞ்சையோடு தாவீது சொல்றான் பாருங்களேன், மானானது நீருடைய வாஞ்சத்தை கதறுவது போல என் ஆத்மா உன் மீது வாஞ்சியா இருக்குதுன்னு சொல்றான். அப்போதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, அநேக சங்கீத பாடல்களை ஆண்டவர் பாடும்படிக்கு அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வாஞ்சை உள்ளவர்களோடு கூட தேவன் பேசுவார். ஆண்டவர்கிட்ட நான் எப்படியாவது பேசணும்னு இன்னைக்கு அநேக வேலைங்க எனக்கு என்னால் இன்னைக்கு வர முடியாது, எனக்கு பல பற்பல அலுவல்கள் எனக்கு காணப்படுகிறது, என் குடும்பத்தினுடைய காரியம் இருக்கிறது, நான் திருமணத்துக்கு போனோம் அல்லது முதிய என்ன என் குடும்பத்தில் உரம் சரியில்லை இருந்தாங்க, சுகமீனப்பட்டவர்களை போய் நான் சந்திக்கணும் அல்லது நான் இதற்காக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பற்பல அலுவல்களை முன்னிட்டு வராதவங்க இன்னைக்கு ஏராளமானவங்க. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாய் வந்திருக்கிற உங்களோடு கூட தேவன் இந்த நாளிலே பேசுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். தாவீதுக்கு அந்த நாளிலே கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருந்தது. தாவீது வாஞ்சையோடு இருந்தான். அந்த வாஞ்சை ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ஆண்டவரே எனக்கு நீங்கள் வழி நடத்துங்க, என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற மாதிரியான ஜபம் இல்லாது, அவனுடைய ஜபம் ஆண்டவருடைய சமூகத்தில் மிக வாஞ்சியாய் ஒரு தண்ணீர் தடாகத்தை பார்த்து மான் எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு கூட அது கடந்து செல்லுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இந்த தாவீதுக்கு காணப்பட்டதாம். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகாய் 1:12 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்களாம். கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, 13 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி ஆண்டவர் வந்து அவங்களோடு கூட பேசுறார். பயந்தவர்களோடு கூட தேவன் பேசுறார். இவங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து இருந்தார்களாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நீங்கள் இருப்பீர்களானால் உங்களோடு கூட தேவன் பேசுவார். நீங்க ஒருவேளை எனக்கு என்னோட வாழ்க்கையில எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு மிகவும் குழப்பமா இருக்குது, நான் எந்த காரியத்தை எடுத்தாலுமே அதுல தோல்வியே வருகிறது, தடையே காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களான்னு பாருங்க. தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், என்னோடு கூட ஒரு தெளிந்த ஒரு காரியத்தை மிக தெளிவாய் எனக்கு அழுத்தமாய் ஆண்டவர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி காத்திருக்கிறீர்களா என்று பாருங்க. மோசே காத்திருந்தான், அப்படி நான் காத்திருக்கிறேனா? அல்லது தாவீது வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க செய்வீர்களானால், நீங்கள் சொல்லுவீர்களானால் நான் இந்த காரியத்தை மேற்கொண்டு செயல்படுத்துவேன் என்று சொல்லி தேவனுக்கு விட்டு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே வாஞ்சையாய் அமர்ந்திருந்தான். அல்லது இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய பாருங்க, செருபாபேல் எல்லாம் ஒன்று கூடி இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து காணப்பட்டார்களாம். நாம் ஆண்டவர் என்ன வழி நடத்தணும்ன்ற ஆசை நமக்கு இருக்கும், என் பிள்ளைங்களை ஆண்டவர் கரை சேர்க்கணும்ன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் கர்த்தர் மேல ஒரு பயம் இருக்காது. ஆண்டவருடைய காரியங்கள் மேல பயம் இல்லை. வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு கடந்து வரக்கூடிய தெய்வீகமான காரியங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பயம் இல்லாதவர்களாக இருப்போம். அப்படி பயம் இல்லைன்னா எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும்?
தேவனுடைய சத்தம் வீதியிலே வழங்கப்பட மாட்டாதல்லவா? ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேசுவார், ஆண்டவர் எப்படி நம்மை வழி நடத்துவார்? சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்விலே கேட்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருக்க வேண்டும். இந்த ஆகாய முதலாவது அதிகாரம் 12 வசனத்திலே இந்த செருபாபேலோடு கூட அந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்களாம், கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் பயந்திருந்தார்களாம். பயந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாயிருக்கும். அப்போஸ்தலர்கள் 22:9-10 வசனத்தை வாசிக்கலாமே. இங்கு ஒரு சில ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று நாம் ஆராய்ந்து என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள், என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ என்று போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், அவருடைய சத்தத்தையோ அவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாரும் கேட்கவில்லையாம். ஆனால் அவன் மட்டும் என்ன செய்யறான் பாருங்க, அவனோடு கூட இருந்த ஜனங்கள் யாரும் கேட்கவில்லை. ஆனால் அவனோ, அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என கருமையானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனாலே இந்த பவுலை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். சவுலாக இருந்த அவனை தேவன் பவுலாக மாற்றி அவனை அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு பயன்படுத்தினார். ஆனால் அவனோடு கூட இருந்த மனுஷர்களோ தேவனுடைய சத்தத்தை அறியாதிருந்தார்கள். அப்படியானால் தேவனுடைய சத்தம் யாருக்கு கேட்கப்படும்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு கேட்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் யாருக்கு உண்டாயிருக்கும்? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உண்டாயிருக்கும். கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க. ஆகவே அவர்களால் தேவனுடைய சத்தத்தை பகுத்து அறிந்து கொள்ள முடியவில்லை, பிரித்து உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இந்த நாளிலே நாமும் கூட சில வேலைகளில் எல்லா சத்தத்தையும் ஒன்றாக கலக்கி எல்லாவற்றையும் நம்ம இப்படி இந்த இந்த காரியத்தை செய்து பார்க்கலாமா, அதை கொஞ்ச நாள் செய்து பார்க்கலாமா என்று சொல்லி மனுஷ சத்தத்தையும் தேவ சத்தத்தையும் பகுத்து அறிய முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். என கருமையானவர்களே, அப்படியானால் நாம் கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாய் உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து பாருங்க. தேவன் மிக அழகாக தெளிவாக அவருடைய சத்தத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மிக தெளிவாக உண்டு பண்ணுவார். யோவான் 18:37 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி தான், நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். பாருங்க, யார் யார் சத்தியத்தை கேட்பாங்க, யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாங்க? சத்தியவான்கள் யாவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார்கள். நாம் சத்தியவான்களாக இருப்போமானால் நம்மாலே எல்லாரும் நம்ம நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒருவரை தவிர நல்லவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் சத்தியவான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றும்படிக்கு நாம் முயற்சி செய்வோமானால் நாமும் சத்தியவான்கள் தான். அப்படியானால் நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்போம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சத்தம் நமக்கும் உண்டாயிருக்கும். நம்ம ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்பாக, ஐயோ நான் இந்த காரியத்தை நான் சொல்லிட்டேனே, அதுக்காக வாயிலும் நான் செய்து முடிப்பேன், இதில் எந்த விதமான நஷ்டம் என்னுடைய வாழ்விலே வந்தாலும் கூட என்னுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் கொடுத்திருக்கிறேன் என்கின்ற மனசாட்சியோடு நாம் அந்த வார்த்தையை காப்பாற்ற முயற்சிப்போம். ஆனால் நாமும் சத்தியவான்கள் தான். நமக்கும் தேவனுடைய சத்தம் உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய சத்தத்தை நாமும் கேட்க முடியும். இந்த கருமையானவர்களே, சத்தியவான்களுக்கு தேவனுடைய சத்தம் உண்டாயிருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தபடியாக ஆண்டவருடைய சத்தம் யாருக்கு கேட்கும், யாருக்கு அவருடைய சத்தம் உண்டாயிருக்கும் என்று நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 118 புத்தகத்திலே 15 வசனம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பாருங்க, போதுங்க, நீதிமான்களுடைய கூடாரத்திலே அவருடைய சத்தம் காணப்படுமா? நீதிமான்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீதி நியாயம் என்று சொல்லி நன்மை செய்ய விரும்புகிற யாவருக்குமே அவருடைய சத்தம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக நீதி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை பாவம் அணுகாது பாதுகாத்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய சத்தம் உண்டாயிருக்கும். இப்படி நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். சோதனை காலத்தில் குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கல, தேவன் என்னை கைவிட்டு விட்டார், என் பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் தீர்மானமாய் எதையுமே பேசவில்லை, ஆண்டவர் என்னோடு ஒரு சில சொல்லுகிற காரியம் கர்த்தர் என்னை பார்க்கவில்லை, ஆண்டவர் என்னை ஏனோ இப்படி கைவிட்டுட்டார், என்னை ஆண்டவர் சோதிக்கிறார், இப்படிலாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இதிலே நாம் யாராக இருக்கிறோம்? நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா?
கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனுக்கு நாம் சத்தியவான்களாய் நீதிமான்களாய் வாழ பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, இதிலே நாம் ஒருவராய் இருப்போமானால் தேவன் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு அவருடைய சத்தத்தை உண்டு பண்ணுவார். இதிலே நாம் எதிலே தவறி போயிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்களேன், எதிலே நாம் தவறி போயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச தான் விரும்புகிறார், ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாலை சிருஷ்டித்து தேவன் அவர்களோடு கூட உரையாடி கொண்டிருந்தாராம், சம்பாஷித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆதாமை படைக்கும் பொழுது எல்லா ஜீவ ஜந்துக்களையும் படைக்கும் பொழுது தேவன் உண்டாக கடவது என்று படைத்துவிட்டு, ஆனால் ஆதாமை படைக்கும் பொழுது மட்டும் தம்முடைய சாயலாக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை மட்டும் தேவ சாயலாக தேவன் படைத்தாராம். எதற்காக அப்படி படைக்கிறாரு? அவனுக்கு மட்டும் அவனுடைய நாசியில் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷனுக்கு மட்டும், மற்ற ஜீவ ஜந்துக்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். என்ன வித்தியாசம் சொல்லுங்க, என்ன வித்தியாசத்தை வச்சிருக்கிறாரு? நம்மால பேச முடியும், நம்ம பேசணும், ஆண்டவரோடு கூட பேசணுன்றதுக்காக தேவன் நம்மை வித்தியாச விதமாக படைத்திருக்கிறார். அவரோடு கூட சம்பாஷிக்கணும், அவரோடு கூட உரையாடணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவரை துதிக்கணும்னு நம்ம வச்சிருக்கிறார். ஆனால் நாம் அதை செய்கிறோமான்னு பாருங்களேன். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை நாடோறும் சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவரை துதிக்கவும் அவரை பாடவும் அவரை அவரோடு கூட சம்பாஷிக்கும்படியாக தேவன் நமக்கு இந்த வாயை படைச்சிருக்கிறார். ஆனால் இந்த வாயினால் நம்ம எவ்வளோ காரியத்தை செய்கிறோம், சொல்லிட்டு சொல்லலன்றோம், செய்துட்டு இல்லவே இல்லைன்னு வாயில் பேசி அடித்து சாதித்து நாம் நல்லவங்கன்னு நிரூபிக்க பார்க்குறோம். இந்த வாயால் பொய் சொல்கிறோம், இந்த வாயால் எல்லா காரியத்தையும் செய்கிறோம், ஆண்டவர் விரும்பின அந்த காரியத்தை தவிர, அவரை துதிக்கிறதும் அவரோடு கூட சம்பாஷிக்கிறதையும் தவிர மற்ற எல்லா அநியாயத்தையும் இந்த வாயினாலேயே நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது நாம் அவரோடு கூட சம்பாஷிக்க வேண்டும், அவரோடு கூட உரையாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் நமக்கு ஆண்டவர் பேசும்படிக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். ஆனால் நம்ம பேசுகிறோமா, ஆண்டவர்கிட்ட பேசுகிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் பேச நாம் கேட்குறோமான்னு பாருங்கள். ஒரு சிலர் தான் மட்டுமே பேசுவாங்க, ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு குறையாவே சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குது, என் பிள்ளை எப்படி இருக்குது, என் கணவனுக்கு எப்படி இருக்குது, என் மனைவிக்கு எப்படி இருக்குது, எனக்கு இன்னும் கஷ்டம் தீரவே இல்லை ஆண்டவரே, எனக்கு பலவீனம் ஆண்டவரே சொல்லி சொல்லி வாழ்க்கை முழுசும் புலம்புறவங்களாவே இருப்பாங்க. ஜெபிக்க சொல்லிட்டா போதும், ஒரு சிலர்லாம் புலம்பினே இருப்பாங்க. அப்படி புலம்பக்கூடியவங்களா இருக்கிறோமான்னு பாருங்க. நம்ம எப்படி செய்கிறோம், நம்ம வாயை கொண்டு ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்கிறோமா, ஆண்டவரத்தில் பேசக்கூடியவர்களா இருக்கிறோமா, அல்லது புலம்பி நம்முடைய காரியங்களை தேவனுக்கு முன்பாக வைக்கிறவர்களாக இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும். ஆண்டவர் அவரை துதிக்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய வார்த்தையை உண்டு பண்ணுவாராம், அவரை துதிக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறாராம். துதிக்கும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தத்தை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறாராம். அப்படி துதிக்கும்படிக்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். இதை நாம் உணராதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்னா, 19வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. பாருங்க, துதிக்கும் பொழுது தேவனுடைய சத்தம் நமக்கு உண்டாயிருக்குமா? சில சமயங்களில் உபவாசிக்கிறோம், உபவாசிக்கும் பொழுது தேவைகளை மட்டுமே முன்வைத்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, எனக்கு இந்த காரியத்தில் தடை நீங்கணும், இந்த பலவீனம் மாறணும், இந்த நன்மை நடைபெறணும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை மட்டுமே முன்வைத்து வேண்டும் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்காகிலும் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது தேவனை மட்டுமே துதிச்சு மட்டும் இருந்திருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, உங்க துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, இந்த நாளை கொடுத்திருக்கிறீங்களே, இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்களே, அருமையான கணவனை மனைவிய பிள்ளைகளை சகோதரர்களை பெற்றோர்களை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, ஆனால் நல்ல வேலை கொடுத்திருக்கிறீங்க, படிக்கும்படிக்கு கிருபை செஞ்சிருக்கிறீங்களே, வாய் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பேச முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஆண்டவரே எனக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக தேவனை துதிச்சிருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் அதை செய்து பாருங்களேன். ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் உபவாசித்து அவர் கொடுத்த நன்மைக்காக மட்டும் அவரை துதித்து பாருங்க, தேவனுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹலேலூயா! தேவனுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். துதிக்கும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, துதிக்கும்படிக்கு நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, இதை நாம் மறந்து போயிருக்கிறோம். அப்படி நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய சத்தம் நமக்கு உண்டாயிருக்கும். இந்த கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது
யோவான் 5:25 வாசிக்கலாம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மரித்தோர் தேவனுடைய வார்த்தையை கேட்பார்களாம், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் பிழைப்பார்களாம். ஜீவன் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது, ஆண்டவருடைய சத்தம் ஜீவன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. லாசரு மரித்த பொழுது ஆண்டவர் அந்த கல்லறையின் அருகே வந்து ஆண்டவர் சொல்றார், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த பொழுது அவருடைய சத்தம் கேட்டு மரித்த அந்த சடலம், அந்த லாசரு உயிர் பெற்று வெளியே வந்தான் என்று வேதம் சொல்கிறது. என்ன கருமையானவர்களே, மரித்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவன் பெறும். கர்த்தருடைய சத்தம் உனக்கு உண்டாயிருக்குமானால் உன்னுடைய வாழ்விலே மரித்து போயிருக்க காரியங்கள் எல்லாம் ஜீவன் பெறும். உன்னுடைய வாழ்க்கையிலே மரித்து போன அவயவங்கள் உயிர் பெறும். உன்னுடைய சரீரத்திலே எந்தெந்த அவயவங்கள் எல்லாம் உயிர் மரித்து போயிருக்கிறதோ, செயலற்று போயிருக்கிறதோ, அவைகள் எல்லாம் உயிர் பெறும். தேவனுடைய சத்தம் உனக்கு உண்டாயிருக்குமானால், தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டிருப்பாயானால், உன்னுடைய சரீரத்திலே மரித்து போயிருக்கக்கூடிய உயிரற்று போன பலனிழந்து போன அந்த அவயங்கள் எல்லாம் பலப்படும். உன்னுடைய வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உயிர் பெறும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடையாய் மரித்து போயிருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்க பெறும். ஆண்டவருடைய சத்தம் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவருடைய சத்தம் ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது. அது லாசருவுக்கு ஜீவனை கொடுத்தது, மரித்த சடலத்துக்கு அது ஜீவனை கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 18:16 வாசிக்கலாம். ஓரேபிலே சபை கட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும், இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியே எல்லாம் அவர் செய்வார். பாருங்க, சாகாதபடிக்கு அவருடைய சத்தம் நம்மை காப்பாற்றுகிறதாய் காணப்படுகிறது. சாகாதபடி காப்பாற்றுகிறதாய் இருக்கிறதாம். என் வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில இன்றைய நாளில் என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு நாம் வீட்டுக்கு போறோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்று நாம் அறியாது இருக்கிறோம். நன்மையோ தீமையோ நம்முடைய வாழ்வில் எது வந்தாலும் அதிலிருந்து நாம் பிழைத்துக் கொள்ளும்படிக்கு நம்மை காக்கிறதாய் காணப்படுகிறது. அவருடைய சத்தம் மிக அவசியம். அனுதினமும் நாம் கேட்க வேண்டும், அனுதினமும் தினந்தோறும் நாம் கேட்க வேண்டும். சத்தம் கேட்குதா? ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேனான் சொல்லி சோதிச்சு பார்த்துக்கணும். நீங்க பேசிடுறீங்க, நீங்க ஜெபிச்சு அழுது புலம்பி எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு வச்சிருங்க, ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீங்களா? அந்த சத்தம் உன்னுடைய இருதயத்தில் மிக தெளிவாய் எதையாகிலும் உனக்கு பதித்திருக்கிறதா அழுத்தமாய் என்று சிந்தித்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது. எபேசியர் 3:20 கொடுக்கப்பட்டுச்சு, அல்லது 6களை கடப்பாய் நீ பாயின் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாருங்க, அல்லது 1996 பேசினார், 98 பேசினார், அது அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசவே இல்லையா? நீ கேட்கவே இல்லையா? தேவன் பேச தெய்வமா? கல்லா, மண்ணா, மரமா? ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாம் அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கூடாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு காத்திருக்கிறவர்களாய் இல்லாதிருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை பயத்தோடு அவர் சமூகத்தில் அமர்ந்து கேளாதவர்களாய் இருக்கிறோம். பயம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. அதனாலதான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால கேட்க முடியல. அதனாலதான் பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், போன வாரம் கேட்டேன், இப்போ கேட்க முடியல. தெரியல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஏதோ ஏதோ அலைந்து திரிந்து வேறு ஏதோ ஒரு ஆலோசனைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, இதை செய்து பார்க்கலாமா, அந்த காரியத்தை செய்து பார்க்கலாமா என்று சொல்லி அலைந்து ஓடி திரிந்து ஆவிக்குரிய வாழ்விலே தோல்வியையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என கருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடும் என்னோடும் பேசவே விரும்புகிறார், பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். ஆனால் அவர் சத்தத்தை நாம் கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய சுபாவங்கள் காணப்படுகிறது. ஆண்டவருடைய சத்தம் ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது, அது சாகாதபடிக்கு நம்மை காக்கிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் வேற என்னெல்லாம் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம், ஒரு ஆவிக்குரிய பலன், ஒரு சத்துவம் கொடுக்கிறதா இருக்குது. இது நம்ம அறியாது இருக்கிறோம். அநேகர் சொல்லக்கூடிய காரியம், முன்னெல்லாம் நான் ரொம்ப வல்லமையா இருந்தேன், நான் ஜெபிச்சா உடனே நடக்கும்,
நான் ஜெபிச்ச உடனே இந்த காரியம் இந்த இப்படிலாம் நடந்ததுங்க, நான் ஜெபிச்ச உடனே இது மாறுச்சு, இந்த தடை நீங்கச்சு, பலவீனம் போச்சு. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லையே, ஏன் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு. ஆண்டவர் பேசலையா? ஆண்டவர் நிச்சயம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நீ கேட்காதிருக்கிறாய், நீ கேட்க மனதில்லாதிருக்கிறாய், அல்லது ஆண்டவருடைய சத்தம் எது என்று பகுத்தறிய முடியாத சூழலிலே நீ இருக்கிறாய். உன்னுடைய ஜபம் கேட்கப்படலை, உனக்கு சத்துவம் இல்லை, பலன் இல்லைன்னா ஆண்டவர் தட்டு, ஆண்டவர் உன்னுடைய வாசற்கதவருகே நின்று தட்டி உன்னோடு கூட அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார். உனக்கு சத்துவத்தை கொடுக்க விரும்புகிறார், ஆவிக்குரிய பலனை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இதை அறியாதபடிக்கு, அவருடைய சத்தத்தை கேளாதபடிக்கு அவருக்கு நாம் விட்டு கொடுக்காதபடி இருக்கிறோம். வாசற்கதவு வண்டியிலே தட்டுகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேள். ஆண்டவரோடு கூட நீ இணைந்து அவரோடு அவருடைய பலனை, தேவ ஐக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமே. உனக்கு தேவனுடைய வல்லமை வேணுமே. அந்த நாளில் மட்டும் நான் ஜெபித்தேன், அப்போ நடந்துச்சு, இப்போ இல்லை சொல்கிறோம், நமக்கு கஷ்டமா இல்லையா? ஆண்டவருடைய பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் இல்லாதபடி இருக்கிறோமே, மரித்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே. யோசித்து பாருங்களேன், என்ன நடந்தது நமக்குள்ளாக? ஆண்டவர் பேசலையா? ஆண்டவர் எப்பவுமே பேசி கொண்டு தானே இருக்கிறாரு. அந்த தேவன் பேசுகிற சத்தத்தை நம்மாலே ஏன் கேட்க முடியல? யோவான் 5:24 வாசிக்கலாமே. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்குதாம் கர்த்தருடைய சத்தம், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறதா. எவ்வளவு ஒரு பெரிய சாக்கியம் பாருங்களேன். இந்த உலகத்துக்குரிய ஜீவன் மட்டும் இல்ல, அது நித்திய ஜீவனை, பரலோகத்துக்குரிய ஜீவனை, மகிமையை நமக்கு கொடுக்கிறதா இருக்குதாம். இந்த பூலோகத்துக்கு மட்டும் இல்ல, இம்மையில மட்டும் இல்ல, மகிமையிலும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாய். ஆண்டவருடைய நாமத்தை பரலோகத்தில் போயோ நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவங்களா நம்மை மாற்றுகிறதாய் காணப்படுகிறதா. நித்திய ஜீவனை கொடுக்கிறதாய் இருக்கிறது இந்த ஆண்டவருடைய சத்தம, தேவனுடைய சத்தம். ஏதோ இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழற வழைக்கும் நம்மளை வழி நடத்துறது மட்டும் இல்லை, நம்மளை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, மரித்த பிறகும் நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட ஆயிரம் ஆயிரம் வருஷம் அரசாளுகிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. என கருமையானவர்களே, ஆண்டவருடைய சத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அடுத்தபடியாக எசேக்கியேல் 9:1 வாசிக்கலாமே. பாருங்க, ஆண்டவருடைய சத்தம் அடுத்து என்ன செய்யுது தெரியுங்களா? விசாரிப்புக்காரர்களை அது தயார் செய்கிறதாய் காணப்படுகிறதாம். ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய சத்தம் அது தயார்படுத்துகிறதாய், நம்மை அது நம்மை எச்சரிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய சத்தம் நம்மை என்ன செய்கிறது பாருங்க, விசாரிப்புக்காரர்கள் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் கொடுக்கிற சத்தம் நம்மை தயார்படுத்துகிறது. ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற உங்களையும் என்னையும் ஒரு தெளிவுபடுத்துகிறது, விழித்தெழச் செய்கிறதாய் காணப்படுகிறது. இந்த எந்த நிமிஷமும் போர் வரலாம் என்று சொல்லி இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு போர் வீரர்களைப் போல, ராணுவ வீரர்களைப் போல உங்களையும் என்னையும் விசாரிப்புக்காரர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவனுடைய சத்தம் தயார் செய்கிறதாய் காணப்படுகிறது. அவருடைய சத்தம் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அப்படிப்பட்ட வல்லமையுடையதாய் இருக்கிறது. அது நம்மை தயார் செய்கிறது ஆண்டவருடைய காரியங்களுக்கு, தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறதற்கு, ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு தேவ பிள்ளைகளை நிறுத்துகிறதற்கு நம்மை அது தயார்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அது இராணுவ வீரர்களைப் போல விசாரிப்புக்காரர்களை தயார்படுத்துகிற ஒரு தேவ சத்தமாய் அது காணப்படுகிறது. யோவான் 12:31. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். பாருங்க, அவருடைய வார்த்தை, அவருடைய தேவ சத்தமானது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதா இருக்கிறதா. தேவனுடைய சத்தம் நியாய தீர்ப்பு கொடுக்குது. நம்ம இந்த உலகத்துல என்னுடைய வசனங்களே உங்களை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கடைசி நாளில் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து, நீங்க எல்லாம் நீ பாவி, நீ நல்லவன் சொல்லி ஆண்டவர் நம்ம எல்லாரும் வேறு பிரிக்க போவதில்லை. வசனமே நம்மை வேறு பிரிக்கும், வசனமே நம்மை வேறு பிரித்து ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவரை விட்டு மறைந்து போனவர்கள், மறுதளித்தவர்கள் என்று சொல்லி நம்மை தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தைகளே நம்மை நியாயம் தீர்க்கிறதாய் காணப்படுகிறது. அப்படி ஆண்டவருடைய சத்தமானது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதாய் காணப்படுகிறது. அது விசாரிப்புக்காரர்களை தகுதிப்படுத்துகிறதாய், தயார் செய்கிறதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தமானது நியாய தீர்ப்பு செய்கிறதாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் கடைசி நாளில் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நம்மை அவருடைய சத்தம்தான் வேறு பிரிக்கும்.
அவருடைய சத்தம், அவருடைய வசனங்கள் தான் நம்மை வேறு பிரிக்கும். அவருடைய சத்தம், அவருடைய வசனங்கள் தான் நம்மை வேறு பிரிக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்படிப்பட்ட சத்தம் இந்த உலகத்தில் என்னென்ன காரியத்தை செய்கிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக எப்பொழுது ஆண்டவர் அவருடைய சத்தத்தை அவர் விளங்க பண்ணுவார், எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் விளங்க பண்ணுவார் என்று நாம் பார்க்கும் பொழுது யோவேல் 2:1 வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பை கொடுக்கிறதா இருக்கிறதாம். ஆண்டவர் எப்போ அவருடைய சத்தத்தை எழும்ப பண்ணுவார், எப்பொழுது அவருடைய சத்தத்தை விளங்க பண்ணுவார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த பர்வதத்திலே அவர் எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சத்தத்தை விளங்க பண்ணுவாராம். எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறது அவருடைய சத்தம். அவர் எச்சரிக்கிறார். யோவேல் 3:16 16 மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் சியோனில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேலின் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வந்து ஏதோ ஆண்டவர் எச்சரிப்பு மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவருடைய ஜனத்துக்கு அவர் அரணும் கோட்டையுமாக, அவருடைய ஜனத்தை பாதுகாக்கும்படிக்கு கர்ஜிக்கிற சிங்கம் போல ஆண்டவர் அவருடைய சத்தத்தை எழும்ப பண்ணுகிறாராம். அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார், பாதுகாக்க வேண்டும், நம்மை அவர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும், நமக்கு அரணாய் கோட்டையாய் தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 வாசிக்கலாமே. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பாருங்க, தேவன் அவர் நம்முடைய தேவன் என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை விளங்க பண்ணுவாராம். எப்பெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, நம்ம பாவம் செய்யும் பொழுது அதை எச்சரித்து நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக வெளிப்படுத்துகிறார், நமக்கு அரணாக கோட்டையாக அவர் பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கு தேவன் அவருடைய சத்தத்தை விளங்க பண்ணுகிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு அவர்தான் நம்மை காக்கிறவர் என்று சொல்லி, நான் உங்கள் தேவன் என்று சொல்லி உறுதிப்படுத்தும் பொடிக்கு தேவன் அவருடைய சத்தத்தை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறாராம். எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்களேன். இதை அறியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள், யார் என்னை காப்பாற்றுவார்கள், யார் என்னுடைய வாழ்விலே நன்மை செய்வார்கள், ஆசீர்வாதம் கொடுப்பார்கள் என்று சொல்லி அலைந்து திரிந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் காக்கும்படிக்கு அவர் தம்முடைய சத்தத்தை விளங்க பண்ணுகிறார். அந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கக்கூடியவர் உன்னையும் என்னையும் உறுதிப்படுத்தும், அவருடைய நம்முடைய தேவன் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் தம்முடைய சத்தத்தை உண்டு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதை அறியாதபடிக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இதை அறியாதபடிக்கு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல, அனாதையா விடப்பட்டிருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியது மிகவும் வேதனையான ஒரு காரியம், நான் அனாதையாய் கைவிடப்பட்டிருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை, ஆதரவில்லாமல் அனாதையா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் உனக்காக அவர் வானத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். நான் உன் தேவன் என்று சொல்லி உனக்கு உறுதிப்படுத்தும்படிக்கு உன்னோடு பேச விரும்புகிறார். அதை நாம் அறியாதிருக்கிறோம். ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறாரு, அமர்ந்து கேட்டு தான் பாரு, கொஞ்சம் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே நான் செய்யறது கரெக்டா தப்பா, என் பிள்ளையனுடைய வாழ்க்கையில நான் முடிவு பண்ணியிருக்கக்கூடிய காரியம் சரிதானா, ஆண்டவரே இது உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கக்கூடியது தானா, ஆண்டவரே இது நீதி தானா, ஆண்டவரே இது சரிதானா, உம்முடைய பார்வைக்கு நன்மை தானா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்டு தான் பாருங்களேன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒரே பிடிவாதமாக நான் இதை முடிவு செய்து விட்டு இதுதான் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். போராடி போராடி ஆண்டவர்களிலிருந்து இந்த காரியத்தை எப்படியாகிலும் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆசீர்வாதங்களை தீர்மானித்து விட்டு இதுதான் வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கேட்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே முழுவதும் விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செயல்படுத்த காத்திருந்து கேட்டு பாருங்களேன். தேவனே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருந்து பாருங்களேன். அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி விட்டு கொடுத்து பாருங்களேன். அவருடைய வசனத்துக்கு பயந்து ஒரு நடுக்கத்தோடு அமர்ந்து பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமாய் கூட உங்களோடு கூட பேசுவார், அவருடைய சத்தத்தை உங்களுக்கு துணிக்க செய்வார், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்படிக்கு செய்வார், உங்களோடு கூட நித்தியமாய் அவர் பேசுவார், அவர் நிதானமாய் பேசுவார். 6:8 வாசிக்கலாமே.
பின்பு யாரை நான் அனுப்பினேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் ஆத்தும பாரத்தோடு கூட யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாராம். ஆண்டவர் சத்தம் எப்படி வெளிப்படுது பாருங்க, ஆத்தும பாரம் விளங்கும்படியாய் வெளிப்படுகிறது. இதை நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம மீது ஆண்டவருக்கு ஒரு கரிசனம் இருக்குது. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் கீழ்படியாதவர்கள், கீழ்படியாத சந்ததி, ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் எல்லாம் கீழ்படியாத சந்ததின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அழிச்சிட்டு மறுபடியும் ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலையே. உங்கள் மீதும் என் மீதும் கரிசனை உள்ளவர்களா உள்ளவராக உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை நேசிக்கிறார். நமக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய சொந்த சரீரத்தை கொடுத்து அவருடைய ஜீவனை கொடுத்த தேவன், கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஊற்றி கொடுத்த அந்த தேவன் உங்களையும் என்னையும் இம்மட்டும் நேசிக்கிறவராகவே இருக்கிறார். நம்மை அவர் நம்மோடு கூட பேச வேண்டும், நீங்கள் அவரோடு கூட பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அதன்படி உங்கள் வாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். இதை நாம் அறிந்து விட்டுக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை தேவன் நம் மூலமாக அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். யோவான் 3:9 வாசிக்கலாம். மனவாட்டி உடையவனே, மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. பாருங்க, ஆண்டவர் மனவாளனை போல வந்து சத்தமிடுகிறாராம். உங்களையும் என்னையும் தேவன் பார்க்கிற விதம் வேற. நாம தான், ஐயோ இந்த சகோதரனா இவனுக்கு இது தெரியும் அது தெரியாது, இந்த சகோதரியா இவங்க ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அவருடைய அறிவையும் அவருடைய அழகையும் இந்த உலகத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம், அவர்களுடைய வாழ்வு நடைமுறைகள், இவைகளை வைத்து நாம் அவர்களை மதிப்பீடு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்களையும் என்னையும் அவர் மனவாட்டியாக அவர் கரம் பிடிக்க விரும்புகிறாராம். எவ்வளவு ஒரு பெரிய தேவன் பாருங்க. நம்மை அவர் பார்க்கிற விதமே வேற. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதம், நாம் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகள் மிகவும் தவறுதலாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மனவாட்டியைப் போல பார்க்க நினைக்கிறார். மனவாட்டியைப் போல தகுதி படுத்தி நம்முடைய கரத்தை அவர் பிடிக்க விரும்புகிறார். அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது கடைசி நாளிலே உங்களையும் என்னையும் அவர் மனவாட்டியைப் போல கரம் பிடித்து நடத்தணும்னு நினைக்கிறார். மனவாட்டிக்கு உரிய தகுதிகள் நமக்கு வேணும். ஒரு மனவாளனை போல ஆண்டவர் வந்து சத்தம் கொடுக்கிறாராம். அப்படிப்பட்ட அந்த தகுதி உடையவர்களாக இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்னது எல்லாவற்றையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து எதெல்லாம் ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சத்தத்தை அவர் கொடுத்து உங்களை எப்படியெல்லாம் அவர் சரி செய்திருக்கிறார், உங்களுக்கு எதெல்லாம் நன்மை தீமை என்று சுட்டி காண்பித்திருக்கிறார், அவை அந்த குறைகள் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் மனவாட்டியைப் போல ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கும்படிக்கு தகுதி பெற்றிருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். மனவாட்டியைப் போல அவருடைய கரத்தை பிடித்துக்கொள்ள தகுதி பெற்றிருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் அழகா ஒரு பாடல்ல, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், கண்மலைகள் கருமையானவர்களே, ஆண்டவர் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் உங்களையும் என்னையும் கரம் பிடிக்க அவர் விரும்புகிறார். ஒரு மணவாளனைப் போல உங்களையும் என்னையும் அவர் ஒரு மணவாட்டியாக நினைத்து தகுதிப்படுத்தி தேவன் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். அப்படி அவருடைய கரங்களை பற்றி கொள்ளுகிற தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா? அந்த குறைவுகள் எல்லாம் நாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் பேசுகிறார், அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் உங்களை எந்த நாளிலே எப்படி தெரிந்து கொண்டாரோ அந்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் தேவன் உங்களோடு கூட பேசவே அவர் விரும்புகிறார். பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். அந்த தேவன் ஒருவர் தான்,
ஆனால் அவருடைய நோக்கமும் ஒன்றுதான். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே வேறு விதமாக நமக்கு கேட்கப்படுகிறது. இதை நாம் பகுத்து அறிந்து உணராதவர்களாய் காணப்படுகிறோம். ஆதியாகமம் 3:10 வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்களேன், இந்த 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த பின்பாடு அவைகளை ஆண்டு கொள்ளும்படிக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட உலாவி அவர்களோடு கூட சம்பாஷித்து மகிழ்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் அந்த ஆதாமை வந்து கூப்பிடும் பொழுது இந்த ஆதாம் எங்கே இருந்தானாம்? அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. அந்த ஆதாம் சொல்லுகிற காரியம் என்ன? நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். என கருமையானவர்களே, பாவம் செய்யாத வரைக்கும் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு வழி நடத்துதலாக இருக்கிறது. பாவம் செய்த பொழுதோ அந்த சத்தத்திற்கு நாம் நம்மை ஒழித்து கொள்ளுகிறோம். ஹலெலூயா. நெக்கருமையானவர்களே, தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய சத்தம் நமக்கு வழி நடத்துதலாக இருக்கிறது. நம்மை காக்க வேண்டும் என்று அது இருக்கிறது. அவருடைய சத்தம் நம்மை பாதுகாக்க நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த சத்தம் நாம் பாவம் செய்யாத வரைக்கும் நமக்கு அது வழி நடத்துதலாக இருந்தது. பாவம் செய்கிற பொழுதோ அது எப்படி மாறி போயிற்று? அதற்கு நாம் பயந்து ஒளிந்து நாம் அதற்கு அது நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக மாறி போயிருது. இந்த ஆதாமுக்கு அப்படித்தான் மாறி போனது. ஆண்டவருடைய சத்தத்தை அவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவரோடு கூட பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறின போதுதோ என்ன நடந்ததுன்னு பாருங்க. அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒளிந்து கொண்டார்களாம். ஆண்டவருடைய சத்தம் அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தமாய், ஒரு பயமுறுத்துகிற சத்தமாய் மாறி போனது. ஆண்டவருடைய சத்தம் பயமுறுத்துகிறதாய் மாறினது. ஆனால் அதே ஆண்டவர்களுடைய சத்தம் தான் அவர்களோடு கூட ஒரு மகிழ்ச்சியான சம்பாஷணைகளை கொடுக்கிறதாய் காணப்பட்டது. அதே சத்தம் அவர்களுக்கு பயமுறுத்துகிற சத்தமாய் மாறினது என்று நாம் பார்க்கிறோம். 2 Samuel 5:24 பார்க்கலாம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்டபோது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதோடு கூட பேசுகிற ஒரு காரியம், தாவீதை வழிநடத்துகிற ஒரு காரியம். ஆண்டவருடைய சத்தம் தாவீதுக்கு இந்த இடத்துல ஒரு வழி நடத்துதலாக காணப்படுகிறது. தாவீது ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் எப்படி நான் போக வேண்டும், நீர் என்னோடு கூட எப்படி வருவீர், நான் எப்பொழுது அவர்கள் மீது பாய்ந்து நான் போர் வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு டைரக்டான ஒரு கவுன்சிலிங், ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் ஆண்டவர் தரது நம்ம பார்க்க முடியுது. முசுக்கட்டை செடிகளுடைய இறைச்சலை நீ காணும் பொழுது நான் உனக்கு முன்பாக கடந்து போயிருப்பேன் என்பதை நீ அறிந்து கொள். நீ அப்பொழுது நீ சென்று என்ன செய்யணும், யுத்தம் செய்யணும்னு ஆண்டவர் மிக அழகாக அவனுக்கு ரொம்ப அழகாக அவனை கைட் பண்றார். மிக அழகாக அவனுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு ஒரு வழி நடத்துதலாக இருந்துச்சு. எப்ப வரைக்கும் அவன் பாவம் செய்யாதிருக்கிற வரைக்கும், பாவம் செய்யும் பொழுது அதே கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 Samuel 12:1 வாசிக்கும் பொழுது கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அதே ஆண்டவர் தான், அதே அவருடைய நோக்கம் தாவீதை காக்க வேண்டும், தாவீதை வழிநடத்த வேண்டும், தாவீதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை காத்து நடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய தீர்மானம், நோக்கம் எல்லாம். ஆனால் அதே ஆண்டவர் தாவீது பாவம் செய்த உடனே என்ன செஞ்சார் தெரியுங்களா? நாத்தான்வேல் மூலமாய் வருகிறார். தீர்க்கதரிசி மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக தான் தாவீதோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை தாவீதால் கேட்க முடியல. டைரக்டா கவுன்சிலிங் பெற்றுக்கொண்டவன், கம்ப்ளீட்டா ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கைடன்ஸ் பெற்றுக்கொண்டவன் தான். ஆண்டருடைய சத்தம் அவனுக்கு மிக தெளிவாக உரைக்கப்பட்டது. ஆண்டருடைய வழிநடத்துதல் மிக அழகாக கிடைத்தது. ஆனால் அதே ஆண்டவருடைய சத்தத்தை அவனால் பாவம் செய்த போது கேட்க முடியல. ஆண்டருடைய சத்தம் என்னன்னு அவனால் உணர்ந்து கொள்ள முடியல. ஆண்டருடைய வார்த்தை அவனுக்கு கேட்கல. ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரா? நிச்சயம் இருக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட பேசினாரா? பேசுகிறார். ஆனால் அவனால் கேட்க முடியல. அதை விவரித்து சொல்ல அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. நாத்தான்வேல் வந்து அவன் பாவத்தை சுட்டி காட்ட வேண்டியதாய் மாறினது. என கருமையானவர்கள்
பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சத்தத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணவே விரும்புகிறார், விளங்க பண்ணவே விரும்புகிறார். ஆனால் நம்முடைய பாவமே அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து காத்திருக்கும் பொழுது, பயப்படும் பொழுது, ஆண்டவருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியும் பொழுது, பாவம் செய்யாமல் நம்மை பரிசுத்தவான்களாக பாதுகாத்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அவருடைய சத்தம் நமக்கு உண்டாயிருக்கும், அவருடைய சத்தம் நமக்கு விளங்க செய்யும். இவைகளை எல்லாம் விட்டு நம்ம ஆண்டவருக்கு மிகவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக உலகத்தின் காரியங்களுக்கு நம்மை ஒப்புவித்து பாவத்தின் வழியாய் கடந்து போனால் இந்த தாவீதை போல தான் நமக்கு வேறு யாராவது அவருடைய சத்தத்தை விளங்க செய்ய வேண்டும். வேறு யாராவது வேணும் நமக்கு ஆண்டவருடைய சத்தம் என்னென்ன டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, நமக்கு சொல்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை குறித்து சொல்கிறதுக்கு வேறு யாருனா வேணும். யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் எந்த நிலமையில் இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். யார்கிட்டலாம் போய் அப்படி கேட்டுருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டுருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு இருக்குது தான், ஆனால் நீங்கள் கேட்க முடியாதபடி உங்கள் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தடைகளாக உங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு பாவம் காணப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை உங்களாலே கேட்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, லூக்கா 5:1 வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறது, ஆண்டவருடைய வழிநடத்தலை உணர முடிகிறது. அவர் யார் என்று கெனசரேத்து கடலின் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமாம், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார். அவர் போதகம் பண்ணி குடித்த பொழுது 4 வாசிக்கும் பொழுது அவர் சீமோன் பேதுருவை பார்த்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு கருமையான பார்க்கும் பொழுது இந்த சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆலோசனையை மிக அழகாக தெளிவாக ஆண்டவருடைய வாயிலிருந்து அவன் தன் காதுகள் கேட்க அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அதே சீமோன் பேதுரு யோவான் 21:7 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அவனாலே அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தான் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். ஹல்லேலூயா! என்ன கருமையானவர்களே, அதே ஆண்டவர் தான் இங்கும் அவர் ஆலோசனை தருகிறார். எப்படியாக மீன்களை பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவன் அதேபடி செய்கிறான். ஆனால் அவர் யார் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பின்பு வேறு ஒருவன் அவனுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இயேசுதான் என்று சொல்லி மற்றொரு சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறானாம். உடனே அந்த சீமோன் பேதுரு செய்த காரியத்தை பாருங்கள். அவன் தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினாலே தன் மேற்சட்டையை கட்டி அவன் கடலிலே குதித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஆண்டவரை முகமுகமாக அவனாலே தரிசிக்க இயலவில்லை. இதை கொடுத்தார். அந்த ஆலோசனையின்படி அவன் கீழ்ப்படிந்தான். அவன் வலைகிழியத்தக்க மீன்களை பெற்றுக்கொண்டான். மறுபடி அதே ஆண்டவர் தான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அதே ஆண்டவர் தான் இதே பேதுருவுக்கு தான் அவர் மறுபடியும் ஆலோசனை கொடுக்கிறார். அதே ஆலோசனை தான் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவனால் என்ன செய்ய முடியல? அதை கேட்கும் பொழுது அவன் தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினாலே அவன் கடலிலே குதித்தான் என்று வேதம் சொல்கிறது. என கருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாததாக இருக்கிறது, தடையாய் அமைகிறது. அதே ஆண்டவர் தான், தேவன் ஒருவரே, அவருடைய சத்தம் ஒன்றுதான், அவருடைய நோக்கம், அவருடைய சத்தத்தினுடைய நோக்கம் ஒன்றுதான். நான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வழிநடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நாம் அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும், அவருடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய சத்தத்தின் நோக்கம். நாமும், விசுவாசிகளாகிய நாமும்
அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு தான் ஆண்டவர் பேசுறார், உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறார். ஆனா அப்ப நம்மால கேட்க முடிஞ்சிச்சு. முன்னொரு காலத்துல கர்த்தருடைய சத்தத்தை வேறு பிரித்து உணர்ந்து கொள்ள முடிந்தது, ஆனால் இந்த நாளிலே நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மிடத்திலே காணப்படுகிற பாவங்கள் அந்த சத்தத்தை கேட்க தடையா இருக்கிறது, நம்முடைய செவிக்கு அது தடையா இருக்கிறது. நம்மாலே ஆண்டவருடைய சத்தத்தை வேறு பிரித்து உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம் நம்முடைய பாவமே. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை முழுவதுமாய் உணர்ந்து கேட்டுக்கொள்ளணும்னா நம்ம வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்த வசனங்களின் பிரகாரமாக அவருடைய சத்தமானது வீதியிலே வழங்கப்படாது. அது வீணாய், அது பிரயோஜனம் இல்லாமல் யாருக்கு வேணாலும் கொடுக்கக்கூடிய சத்தம் இல்லை. அது அது ஆண்டவருடைய சத்தம். மிகவும் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அது பெருங்காற்றை போல இறைச்சல் உள்ளது, எக்கால சத்தம் உள்ளது. அது கேதுரு மரங்களையும் லீபனோன் மரங்களையும் முறிக்கத்தக்க வல்லமை உள்ளது. அந்த சத்தம் பூமியையும் வானத்தையும் அதிர பண்ணக்கூடியது. அந்த சத்தம் யாருக்கெல்லாம் தருவார்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கொடுப்பார், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கொடுப்பார், அவர் மீது வாஞ்சையுள்ளவர்களுக்கு கொடுப்பார், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுப்பார், அவரை துதிக்கிறவர்களுக்கு கொடுப்பார், அவருக்கு முன்பாக நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்களுக்கு கொடுப்பார், பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பார். இப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதானே கர்த்தருடைய சத்தம் இன்னது என்பதை நாம் பகுத்தறிந்து ஆராய்ந்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்த முடியும், சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்ற முடியும். இனி ஒருபோதும் நாம் என்ன சொல்லக்கூடாது, என் ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு சொல்லக்கூடாது, நான் அனாதையா கைவிடப்பட்டேன், எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி இனி நாம சொல்லக்கூடாது, ஆண்டவர் பேசலேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அன்றைக்கு பேசின ஆண்டவர் இன்னைக்கும் உங்ககிட்ட பேசுறார், என்கிட்ட பேசுறார், என்றைக்குமே பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை நிதானமாய் நாம் கேட்க நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம்.